வணக்கம். நலம் வலி இந்த உடலின் செயல்பாடுகள் குறித்து நுட்பமான பகுதிகளை புரிதலை ஏற்படுத்திக்கும் நோக்கோடு இந்த உரையாடலை தொடர்ந்து செய்து வருகிறோம். ஒவ்வொரு மனிதனும் உடலில் ஏற்படுகிற வலியை பற்றிய கவனம் பெறுவதில் வெவ்வேறுபட்ட கிரகிப்பு உணர்வு உள்ளவர்களாக இருக்கின்றனர். ஒரு வலியை ஒரு மனிதன் உணர்வதற்கு வெளிப்படுத்துவதற்கு ஒரு பொதுவான வரையறை என்பது இருப்பதில்லை. ஒரு தீபம் எரிகிற போது அந்த தீபத்தை ஐந்து வேறு வேறு மனிதர்கள் தொட்டு பார்ப்பார்கள் என்று சொன்னால் அந்த தீபத்தினுடைய வெப்பத்தை உணர்ந்து கொள்கிற நேரம் ஐந்து நபர்களுக்கும் வேறு வேறாக இருப்பதை பார்க்க முடிகிறது. நாமும் கூட அப்படி பார்த்திருக்கக்கூடும். ஒரு மனிதன் ஒரு பொருளை தொட்டவுடன் அந்த மனிதனுக்கும் அந்த பொருளுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு, அது ஏற்படுத்துகிற மாற்றம், வலி உள்ளிட்ட செயல்பாடுகள் மனிதனுக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படுகிறது. இது மனிதருக்கு மனிதர் வேறுபடுகிறது. இந்த வேறுபாட்டின் வழியாக வலி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒன்றுபோல் இருப்பதில்லை என்பதை பார்க்க முடியும். நவீன மருத்துவம் தன் ஆய்வுகளில் சருக்களாக பார்க்கிற இடம் இவற்றைதான். நவீன மருத்துவ ஆய்வரங்குகளில், பரிசோதனை கூடங்களில் மனிதனின் வலிகளுக்கு மருந்துகளும் பொருட்களும் முறைகளும் கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஒரு மனிதனுக்கு வலி என்று சொன்னால் அந்த வலி ஒரு மனிதனுக்கு இருப்பது போல் இன்னொரு மனிதனுக்கு இருப்பதில்லை என்கிற யதார்த்த முரணில் ஆங்கில மருத்துவம் தன் ஆய்வுகளை சருக்களுக்கு உட்படுத்துகிறது. ஆங்கில மருத்துவத்தின் ஆய்வுகள், ஆங்கில மருத்துவத்தின் கண்டுபிடிப்புகள் வலி என்கிற ஒற்றை பொருண்மையில், வலி என்கிற ஒரு வகையான தன்மையில் அந்த மருத்துவ தளத்திலிருந்து அந்த மனிதருக்கு உதவி செய்ய முற்படுகிறது. அப்படி செய்யப்படுகிற உதவி அந்த மனிதனுக்கு உடலுக்குள் ஏற்படுகிற வலியை நலமடைய செய்வதற்கு உதவினாலும் கூட வேறு மனிதனுக்கு அத்தகைய வலி, அந்த வலிக்கு தரப்படுகிற மருந்து என்று ஒப்பிடும்போது பொருந்துவதாக இல்லை என்று ஆங்கில மருத்துவத்தினுடைய வலி குறித்தான ஆய்வு குறிப்புகளில் பெறப்படுகிற முரண்பட்ட உண்மை. மேலும் வலியினுடைய தன்மையை மாற்று மருத்துவங்கள் இன்னும் நெருக்கமாக பார்க்கின்றன. ஆங்கில மருத்துவத்திற்கு இணையாக
உலக அளவில் பெருமதிப்பு பெற்றிருக்கிற மருத்துவ முறை ஹோமியோபதி மருத்துவம். ஹோமியோபதி மருத்துவம் வழியை மனிதனுக்கு மனிதன் வேறுபடுத்தி பார்க்கிறது. ஒரு மனிதன் ஒரு வழியை எவ்வாறு சொல்கிறார் என்று குறித்து வைத்துக் கொள்வதன் மூலமாக அந்த மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த மனிதனோடு இணங்கி அந்த மனிதனுக்கு உள்ளிருக்கிற வலிக்குரிய காரணத்தை தீர்த்து வைப்பதற்கு முயற்சி செய்கிறது. ராஜன் சங்கரன் என்கிற சமகாலத்திய ஹோமியோபதி மருத்துவர் இந்தியாவில் பயிற்சி மேற்கொள்கிறார். அவர் வலி குறித்து நிறைய ஆவணங்களை தன் மருத்துவ தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். வலியை அவர் உடம்பினுடைய வெளிப்பாடு என்று குறிப்பிடுகிறார். ஒரு மனிதனுக்கு ஒரு உடல், அந்த உடலுக்கு ஒரு தன்மை இருப்பது போல ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உடலும் தன்மையும் மாறி மாறி இயங்குவது போல அந்த உடலில் ஏற்படுகிற உணர்ச்சிகளும் உணர்வுகளும் ஒன்றுபோல் இருப்பதில்லை என்று அவர் தன் ஆய்வில் குறிப்பிடுகிறார். அந்த ஆய்வின் அடிப்படையில் அவர் மேலும் சொல்வது, வலி என்பது ஒருவருக்கு இருப்பது போல் இன்னொருவருக்கு இருப்பதில்லை என்று. ஒருவருக்கு ஒரு வலி இருப்பது போல் இன்னொருவருக்கு இருப்பதில்லை என்பதற்குள் ஒளிந்திருக்கிற ராஜன் சங்கரன் போன்ற மேதாவிகள் முன்வைக்கிற உண்மை, ஒவ்வொரு மனிதனும் எப்படி ஒவ்வொரு விதமான உடல் வாகை பெற்றிருக்கிறாரோ, உடல் தன்மையை பெற்றிருக்கிறாரோ, அதேபோல் ஒவ்வொரு மனிதனும் வெளிப்படுத்துகிற வழியை ஒவ்வொரு விதமாக பெற்றிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா மனிதர்களுக்கும் தலைவலி வருகிறது என்றால் எல்லா தலைவலிகளும் ஒரே வகையான தலைவலி அல்ல. எல்லா மனிதர்களுக்கும் மூட்டு வலி வருகிறது என்று சொன்னால் எல்லா மனிதருக்கும் வருகிற மூட்டு வலி ஒரு வகையான மூட்டு வலி அல்ல. உடலில் ஒரு செல்லில் இருந்து, ஒரு வகையான திசுவிலிருந்து, ஒரு உறுப்பிலிருந்து மொத்த உடலுக்குள்ளும் ஏற்படுகிற எந்த ஒரு மாற்றமும் வலியாக ஒரு மனிதனுக்கு வெளிப்படுகிற போது அந்த வலி ஒரு மனிதனுக்கு இருப்பது போல் இன்னொரு மனிதனுக்கு இருப்பதில்லை என்று நவீன மருத்துவத்திற்கு இணையாக வளர்ந்துள்ள ஆவணங்களை வைத்துள்ள ஹோமியோபதி மருத்துவம் கூறுகிறது. இன்னும் சற்று புராதன மருத்துவங்களை காண்கிற போது வலியை உள்ளிருக்கும் காரணிகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற முறை மரபார்ந்த மருத்துவங்களில், ஆதி மருத்துவங்களில் காண கிடக்கிறது. ஆதி மருத்துவங்கள் வலியை உடலுக்குள் ஏற்பட்டிருக்கிற இயங்கு முறையின் தோஷங்களின் சமநிலை மாறுபாடு என்று கூறுகிறது. தோஷங்கள் என்றால் பஞ்சபூத இயக்கங்களின் மாறுபாடு என்று பொருள். நாடி சக்கரம் என்றொரு பழைய ஆயுர்வேத மருத்துவ நூல் இருக்கிறது. நாடி சக்கர முறைகளில் அந்த மருத்துவ நூல் வைத்திருக்கிற ஆவண குறிப்புகள் நாடி ஓட்டங்களை, பஞ்சபூதத்தினுடைய சேர்மானங்களை ஆயுர்வேத மருத்துவம் எவ்வாறு பார்க்கிறது என்கிற தன்மையில் பிரித்து வைத்திருக்கிறது. அது நாடி ஓட்டத்திற்கும் பஞ்சபூதத்திற்கும் இடையே இருக்கிற தொகுதி சேர்மானங்களை, தொகுப்பினை தோஷங்கள் என்று குறிப்பிடுகிறது. பஞ்சபூதங்களின் சேர்மானங்கள் வாத பித்த கபம் என்று பொதுவாக மரபார்ந்த மருத்துவங்களில், இந்திய மருத்துவங்களில் வகைப்படுத்துவது மரபு. இந்த வாதப்பித்த கபத்தினுடைய செயல்பாடுகளினுடைய மாறுபாடை வாதப்பித்த பிறழ்வை தோஷங்கள் என்றும் மரபார்ந்த மருத்துவங்கள் குறித்து வைத்திருக்கின்றன. இந்த தோஷங்களில் ஏற்பட்டிருக்கிற மாறுபாடுகள் உடலுக்குள் வலியை ஏற்படுத்துகின்றன என்று மரபார்ந்த மருத்துவங்கள் வலி குறித்து பதிவு செய்து வைத்திருக்கின்றன.
இந்த தோஷங்கள் ஒரு மனிதனுக்கு இருப்பது போல் இன்னொரு மனிதனுக்கு ஒரு நேரத்தில் இருப்பது போல் ஒரே மனிதருக்கே கூட இருப்பதில்லை என்று மரபார்ந்த மருத்துவங்கள் தன் தத்துவங்களில் பதிவு செய்து வைத்திருக்கின்றன. இதன்படி பார்க்கிற போது ஒரு மனிதனுக்கு ஒரு தலைவலி ஏற்படுகிறது என்று சொன்னால், அதே மனிதனுக்கு இன்னொரு நாள் மீண்டும் தலைவலி ஏற்படுகிறது என்று சொன்னால், இரண்டு நேர தலைவலியும் ஒன்று கிடையாது என்று மரபார்ந்த மருத்துவங்களினுடைய கூற்று. ஆக வலியினுடைய தன்மையை மருத்துவங்கள் இவ்வாறாக விளக்குகிறது. ஒரு மனிதனுக்குள் ஏற்பட்டிருக்கிற வலி என்பது நவீன மருத்துவத்தில் பார்க்கிற போது உடல் முழுவதும் எல்லா உடல்களுக்கும் உடலில் இருக்கிற எல்லா வலிகளுக்கும் ஒரே வகையான அளவுகோலை வைத்து, உலகம் முழுவதும் இருக்கிற வலிகளுக்கு ஒரே வகையான அளவுகோலை வைத்து மருத்துவம் செய்கிற, நலத்தை நோக்கி நகர்த்துகிற தன்மையில் நவீன மருத்துவம் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வலியை அணுகுகிற ஒரு முறை சற்று ஆழமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏற்படுகிற வலி என்பது அந்த மனிதனினுடைய தனித்தன்மையோடு இசைந்திருக்கிறது என்று பார்க்கிற ஹோமியோபதி மருத்துவ பார்வை வலி குறித்த சற்று ஆழமான பார்வை. இன்னும் ஆழமாக இந்திய சமூகத்தில் நிலவுகிற மரபார்ந்த மருத்துவ கூற்று, ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு நேர வலி அதே மனிதனுக்கு அதே வலி மீண்டும் ஏற்படும் என்று சொன்னால், மற்றொரு நேரத்தில் ஏற்படுகிற போது பழைய வலியே வருவதில்லை என்று குறித்து வைத்திருக்கின்றன. இது சற்று ஆழமான முக்கியமான பார்வை. இத்தகைய வெவ்வேறு பார்வைகளோடு மனிதனை பார்க்கிற மருத்துவ கூற்றுகள் ஒருபுறம், உண்மையிலேயே வலியினுடைய தன்மை இந்த கூற்றுகளுக்குள் அடங்கியிருக்கிறதா என்றால், இந்த கூற்றுகளில் இருந்து வலியை நாம் புரிந்து கொள்ளவோ பார்க்கவோ இலகுவாக நெருங்கி ஆய்வு செய்யவோ வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே வலியினுடைய வேலை என்ன என்று பார்க்கிற போது, வலி ஒரு மனிதனுக்கு என்னவாக இருக்கிறது என்று பார்க்கிற போது, வலி ஒரு மனிதனுக்கு எவ்வாறு உதவுகிறது அல்லது ஒரு மனிதனை எவ்வாறு பலகீனப்படுத்துகிறது என்று பார்க்கிற போது, அது இந்த மருத்துவங்களினுடைய தன்மையில் இருந்து, தளங்களில் இருந்து, உரையாடல் களங்களில் இருந்து சற்று வேறுபட்ட பகுதியில் நாம் பயணித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. வலி என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கிற மனசௌகரியம், உடல் சௌகரியம், புறவயமாக ஏற்பட்டிருக்கிற காயங்கள் என்கிற தளம் தாண்டி ஒரு மனிதனுடைய விழிப்புணர்வு சார்ந்த பகுதியாக இருக்கிறது. விழிப்பு பெற்ற மனிதன் தனக்கு வருகிற வழியை முன்கூட்டியே யூகிக்க முடியும் என்று புத்தர் கூறுவதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. வழி என்பது ஒரு மனிதனால், விழிப்பு பெற்ற மனிதனால் கண்டுகொள்ள முடியும், தவிர்க்கிற முடியும் என்கிற தன்மையில் புத்தர் கூறவில்லை. ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற வழியை, ஒரு மனிதனுக்குள் வருகிற வழியை, இன்னும் சில நாட்களுக்கு பிறகு வருகிற வழியை ஒரு மனிதனால் கண்டுகொள்ள முடியும் என்று புத்தர் வலிக்கும் தனி மனிதனுக்குமாக இருக்கிற ஒரு நுட்பத்தை தனது பயிற்சி முறைகளில் பரிந்துரைக்கிறார். 1900களில் ரஷ்யாவில் ஒரு விஞ்ஞானி ஒரு புது வகையான புகைப்பட கருவியை கண்டுபிடித்தார். கிரில்லான் என்கிற பெயரில் இன்றளவும் அது பயன்பாட்டில் இருக்கிற புகைப்பட கருவி. அந்த புகைப்பட கருவி மற்ற புகைப்பட கருவியைப் போல் இருப்பதன்று, சற்று வினோதமானது. அந்த புகைப்பட கருவிகளில் சில வகையான ஆடிகளை பொருத்தி புகைப்படம் எடுக்கிற போது அது மனிதனை காட்டுவதில்லை, மனிதனை சுற்றி இருக்கிற வேறொரு ஆற்றல் சார்ந்த உடலை, அதிர்வுகளை அந்த புகைப்பட கருவி புகைப்படத்தின் வழியாக காட்டுகிறது என்பது கிரில்லனினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. நவீன புகைப்பட துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்பு என்பது இன்றும் வேறொருவரால் முறியடிக்க முடியாத அளவிற்கு நிலைத்து நிற்கிற பங்களிப்பு. ஒரு புது வகையான ஆடிகளையும் புது வகையான இயங்கு முறையையும் கொண்ட புகைப்பட கருவியை கண்டுபிடித்து அந்த புகைப்படத்தை எடுக்கிற போது, ஒரு மனிதனை எடுக்கிற போது, அந்த மனிதனை அது புகைப்படம் ஆக்குவதில்லை, மனிதனை சுற்றி இருக்கிற, மனிதனோடு இணைந்து இருக்கிற ஒரு ஆற்றலை அது புகைப்படமாக்குகிறது. ஒரு ரோஜா பூவை எடுக்கிற போது ரோஜா பூவை சுற்றி அது இருக்கிற ஆற்றலை புகைப்படமாக்குகிறது.
ஒரு மரத்தை எடுக்கிற போது மரத்தை சுற்றி இருக்கிற ஒரு ஆற்றலை புகைப்படமாக்குகிறது. இப்படி ஒரு மனிதனை தாண்டி, ஒரு பொருளை தாண்டி, ஒரு தோற்றத்தை தாண்டி அந்த புகைப்பட கருவி அதை சுற்றி இருக்கிற ஆற்றலை புகைப்படமாக மாற்றுகிறது என்று கிர்லன் ஒரு பெரிய கண்டுபிடிப்பை இந்த சமூகத்திற்கு அளித்திருக்கிறார். இதில் வண்ணங்கள் வேறுபடுகின்றன, தோற்றத்தில் இருக்கிற அதிர்வுகள் வேறுபாடாக பார்க்க முடிகிறது என்றெல்லாம் கூட அந்த துறை சார்ந்த நுட்பங்களை அந்த புகைப்பட கருவிக்குள் நாம் பார்க்க முடிகிறது என்று கிர்லனினுடைய புகைப்பட கருவி வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த வரலாற்றின் வழியாக நவீன மருத்துவ உலகம் ஒன்றை புரிந்து கொண்டது. ஒரு மனிதனை புகைப்படம் எடுக்கிற போது அந்த மனிதனின் தலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கருப்பு நிறம் தோன்றி இருக்கிறது என்று சொன்னால், அந்த மனிதனின் தலையில் அந்த கருப்பு நிறம் தோன்றி இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கிற தசைகளில், எலும்பு பகுதிகளில் ஆற்றல் பற்றாக்குறையாக இருக்கிறது, சில காலங்கள் கழித்து அந்த இடத்தில் நோய் உருவாக வாய்ப்பு இருக்கிறது என்று நவீன மருத்துவம் அந்த புகைப்படத்தை கொண்டு அந்த மனிதனுக்கு உதவி செய்கிற ஆய்வை தொடங்கின. இதுதான் புத்தர் சொல்கிற கருவி இல்லாத வழியை உணர்கிற முறையாக நான் பார்க்கிறேன். நவீன மருத்துவம் புத்தரினுடைய கருவி இல்லாமல் சில ஆண்டுகளுக்கு பிறகு தனக்கு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு மனிதன் கண்டுகொள்ள முடியும் என்கிற சாரத்தில் இருந்து கருளினுடைய புகைப்பட கருவி தன் வேலையை துவங்கி இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். இன்று நவீன மருத்துவம் புத்தரினுடைய கோட்பாடை கெர்லினுடைய புகைப்படங்கள் வழியாக ஏற்றுக்கொள்ள துவங்கி இருக்கின்றன. இது ஒரு மனிதனுக்குள் இருக்கிற வழி குறித்தான நுண் அறிவு. ஒரு மனிதன் தனக்கு எப்போது நோய் ஏற்படுகிறது, எப்போது வலி ஏற்படுகிறது என்று கண்டுகொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிற தளம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது என்று பார்ப்பதற்காகவும், அந்த தளங்களை நாம் பற்றி கொண்டு அந்த தளத்தில் பயணித்து வழி குறித்தான வேறொரு புரிதலை பெற்றுக் கொள்வதற்காகவும் நாம் இந்த உரையாடலுக்குள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த புகைப்படங்களில் அல்லது புத்தர் குறிப்பிடுகிற வழி குறித்தான அனுபவங்களில், வழி குறித்தான பார்வையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த வழியை தடுக்கவோ, வழியை மட்டுப்படுத்தவோ, வழியை புறக்கணிக்கவோ ஏதாவது ஒரு காரணங்களை, ஒரு வழிமுறையை நாம் கண்டுகொள்ள முடியுமா என்று நமக்குள் பார்ப்பதற்கான நோக்கம் இருக்கும் என்றால், அதற்காக இவர்கள் அவற்றை சொல்லவில்லை என்று நான் பார்க்கிறேன். புத்தர் கூற்றை பின்பற்றி, புத்தருடைய புத்தகங்களை படித்துக்கொண்டு, அவர் வலியுறுத்திய பரிந்துரைத்த பயிற்சி முறைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு, எனக்கு வழி இல்லாமல் நான் பார்த்துக் கொள்வதற்கு ஏதாவது செய்வேன் என்று நீங்கள் முனைவீர்கள் என்று சொன்னால் அது வெற்றி பெறாது என்று புத்தர் கூறுகிறார். நீங்கள் வழியை பார்க்க முடியும், சந்திப்பதற்கு தயாராக இருப்பதற்காக நீங்கள் வழியை பார்க்க முடியும் என்று வேறொரு இடத்தில் அக்செப்ட் த பெயின் என்று புத்தரினுடைய மிக பிரபலியமான மேற்கோள்களில் ஒன்று. ஒரு வழியை ஏற்றுக்கொள்வது, வழியை சந்திப்பது, வழியை உள்வாங்கிக் கொள்வது, கிரகித்துக் கொள்வது என்கிற பொருளில் புத்தர் வழியை பார்க்க சொல்கிறார். இந்த நவீன மருத்துவம் கிர்லன் கருவியை பயன்படுத்திக் கொண்டு சேகரிக்கப்பட்ட புகைப்படங்களை வைத்துக் கொண்டு வழியிலிருந்து தப்பித்து விடுவதற்கு என்ன செய்யலாம் என்று ஆய்வு செய்கிற ஒரு ஆய்வும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் வழியும் மனிதனும் சந்திக்கிற இடத்தில் நடைபெறுகிற ரசவாதம் என்பது முக்கியமானதாக நாம் பார்க்க வேண்டும். மனிதனும் வழியும் சந்திப்பதன் வழியாக புத்தர் சொல்வது போல, புகைப்பட கருவியில் நாம் காண்பது போல, வழி உடனடியாக வருவதில்லை. வழி உடனடியாக வருவதல்ல, வழி வருவதற்கு முன்பே இந்த உடல் தன் ஆற்றல் வழியாக உணர்ந்திருக்கிறது என்று கிர்லன் கேமரா புகைப்படம் கூறுகிறது. வழி வருவதற்கு முன்பே, சில நூறு நாட்களுக்கு முன்பே கூட ஒரு மனிதனால் கண்டுகொள்ள முடியும் என்று புத்தர் கூறுவதன் வழியாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த இரண்டு கூற்றுகளும் தர அளவில் முன்பின்னாக இருந்தாலும், கூற்றுகளுக்குள் வலிக்கும் மனித உடலுக்குமாக இருக்கிற ஒரு உறவை பார்க்க முடிகிறது என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த உறவை பார்ப்பதன் வழியாக, இந்த உறவில் இருந்து வழியை உணர்ந்து கொள்வதன் வழியாக இந்த மனித சமூகம் வழியில் இருந்து தன்னை காத்துக்கொள்வது என்கிற இடத்திலிருந்து நகர்ந்து வழிக்கு
வலிக்கும் தனக்குமாக இருக்கிற உறவில் புதிய ஒன்றை செய்து பார்க்க முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த புதிய ஒன்று குறித்து தொடர்ந்து பேசுவோம்.